கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள். பசு போல தூய்மையானது கௌதர்பார். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். உலக புறப்புல ஆய்வு செய்ய போறதுக்கே நடராஜ பெருமானை வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா இந்தியாவை பொறுத்தவரில் இந்த நான் வந்திருக்கிறதுனால 29 மாநிலம் என்றால் 28 மாநிலம் சிவனை தான் வழிபடுறாங்க. ராஜராஜ சோழன், ராஜாதிராஜன், ராவணன், ராமர் எல்லாம் ஆட்சிக்கு வந்தது வந்து திருமூலர்கள் டைமுக்கு வருவீங்க. அந்த டைமில் நீங்கள் தியானம் பண்ணி கொண்டிருக்கீங்க. அந்த தியானம் பண்ணினவர்கிட்ட கிடைச்ச பதவியெல்லாம் சிவனிட்டே என்ன தானம் பண்ணிட்டு தான் இன்றைய நாளுக்கு பண்ணுறேன். சிவனை எல்லாரும் கும்பிட கும்பிட வேணும். யாரும் கும்பிடக்கூடாது இல்லையா, சிவனைத்தான் கும்பிடுவோம். ஏன்னா சிவன் அவன் இவன் சிவன். சிவன் எப்படி உங்களோட உரையாடினார் அந்த ஒரு விஷயங்களை சொல்ல முடியுமா, பகிர்ந்துக்க முடியும்? எனக்குள்ளே இருக்கிற சிவனை நானே நான் அவரோட பேசணும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே மனுஷன் மனிதன் ஈசன் மனுஷனுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாருங்க. இதை எடுத்து பாருங்க, வரலாறுகளை பாருங்க. 63 யாருங்க, அருணேரிநாதரை பாருங்க. இப்பயும் கோவரங்களில் கிளியாக வச்சுருக்காங்க. யாரும் இங்கே சொல்லாது. மனித உலக புறப்பில் ஆய்வு செய்ய போகிறதுக்கே நடராஜ பெருமானை வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரில் இந்த நான் வந்திருக்கிறதுனால 29 மாநிலம் என்றால் 28 மாநிலம் சிவனை தான் வழிபடுறாங்க. இந்த தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களும் சிவனை தான், மற்ற நாட்டவர்கள் தான் தமிழ்நாட்டில் சிவனை கும்பிட்றாங்களே, சிவனை இங்கே தமிழர்கள் கும்பிட்றாங்க. சிவனை கும்பிட்டு பார்க்க சொல்லுங்க. இந்த நாட்டே ஆள்றது தமிழனாக தான் இருக்கும். சிவனை கும்பிட்றவங்க அமெரிக்காவே ஆள்றா சிதம்பரத்தில் பிறந்தவான்னு சொன்னால் ஏன் இந்த நாட்டில் அமெரிக்கா வல்லரசு அமெரிக்காவுண்டா எல்லா நாட்டுக்கும் அது ஒரு பயம் இருக்குது. இந்த நாட்டில் யார் ஜனாதிபதியாக இருந்தாலும் அந்த அமெரிக்கா ஜனாதிபதி துணை ஜனாதிபதியாக இருக்கிறான்டா யார்? இந்த உலகம் பூரா இருக்கிற மற்ற நாடுகளில் யாருங்க மந்திரிமாராக இருக்காங்க? 13,60,00,000 தமிழர்கள் வாழ்கிறாங்க உலகம் பூரா. 13,60,00,000 தமிழர்கள். ஆனால் தமிழரை தொட்டு தொட்டு தமிழர்கள உறவுகளாக இருந்தவங்களாம் நிறைய பேர். நான் தமிழுக்கு மதுரையில் மதுரையிலேயே தமிழை பரப்பினவங்க. எத்தனையோ தமிழர்கள் இருக்கிறாங்களே, எத்தனையோ வரலாறு இதிகாசனங்கள் புராணங்கள் எடுத்து பாதிக்க கடுகளவு இல்லை. கடுக பத்தா பிரிச்சுற பங்குக்குள்ளையால் தான் நான் இப்போ கடுகளவு இருந்தவங்களெல்லாம் எப்படி சாதிச்சுக்கிறாங்க, யார் கடைப்பிடிக்கிறாங்க? இப்போ இந்த மாதம் வந்து எத்தனையோ தலங்களுக்கு போயிருக்கிறேன். பூசையில் நிக்கைக்கு ஓம் திருச்சிட்டம்பலம்னு சொன்னாங்க நிற்கிற குருக்கள் உடனே ஓடி வருவார். நான் சொல்லுவேன், இலங்கையில் இருந்து வந்த நான், இலங்கை ஈழத்தில் இருந்து வந்த நான், அயல் நாடான இலங்கையிலிருந்து வந்த நான், அங்கத்து மக்களுக்கு திருநூறுகள் கொடுக்கணும். திருநீர் தாங்கிறாங்க கேட்டுனா திருநீர் சேர்த்து வச்சு அங்கே உள்ள மக்களுக்கு கொடுக்கணும். இறந்த ஆளை ஒழுப்புறத தவிர நோய்வாப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு குடும்பம் பிரச்சனையாக இருந்து குழந்தை பாக்கியங்கள் இல்லைன்றாலும் நான் சிவனிட்ட மனசால் உரிய கேட்பேன். இன்றைக்கு உங்களையும் நான் சந்திச்சுக்கிறேன். நீங்களும் 21 பரம்பரை அன்பாக சந்தோஷமாக வாழணும் தான் நான் வாழ்த்து. இந்த தென்னை இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்கின்ற வாழ்த்துற மதம் இந்த மதம். இந்த மனிதர்களுக்கு உண்டு உறங்கி வாழ்கிற வாழ்க்கை மிருக வாழ்க்கை, தனக்கும் பிறருக்குமாக வாழ்கிற வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. அந்த இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்கின்ற வாழ்த்துற மதம் இந்த மதம். தமிழர்களுடைய மதம் சைவ மதம். இது உலகம் பூரா அனைத்து மக்களையும் இந்த அடியேன் வருந்தி கேட்பது. எல்லாரும் கையெடுத்து கும்பிடுங்கள், திருநீறு அணியுங்கள். இதுதான் நான் இங்கே இந்த அடியேன் எங்கே போனாலும் எந்த முகநூலூடாகவோ உலகம் பூரா பரப்பக்கூடிய இந்த ஐபிசி தமிழ் நிறுவனங்களாக இருந்தன. அதை தொட்டு எத்தனையோ கிளப்புகள் எத்தனையோ நிறுவனங்கள் இருந்தாலும் இந்த அடியேன் உங்களை எல்லோரையும் பிறந்தி கேட்கறது. நீங்களும் கூட குடும்பத்தோடு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழவும் வாழ்க வளமுடன் சொல்லி இந்த அடியேன் வாழ்த்து. பலருக்கும் ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா, என்ன அப்படின்னா சிவனை அடியறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது பலரோட மனதுக்குள்ளேயும் எழுகிற கேள்வி. அந்த கேள்விக்கான ஒரு பதிலை நீங்கள் நிச்சயமாக தருவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். என்னடா, சிவன் வந்து சிவன்கிட்ட நீங்கள் போய் தானம் பண்ணும், அதான் தியானம். சிவலிங்கத்தை எந்த இடம் நீங்கள் உங்களை வீடாக இருந்தானே எந்த தலங்களாக இருந்தானே நீங்கள் பத்மாசனம் போட்டுண்டு
உங்களுடைய பெரும்பிரலை இந்த இருக்க ஆக்காடி விரலை கொண்டு வந்து பெரும்பிரலை கீழே இப்படி எடுத்துட்டு உங்களோட நீங்கள் சிவனிட்ட தானம் பண்ணுங்க. அதான் நிதானம், நிதான் தானம் தரும். அப்படியே நீங்கள் தொடர்ந்து கஷ்டம்தான் சிவனிட்ட இந்த விரலை இந்த விரலுக்கை கொண்டு போய் வச்சிருக்கிறதே கஷ்டம்டா. அதை கடைப்பிடிச்சிங்கன்னு சொன்னால் முதல் சிவனிட்ட போய் சூரியபோக பக்கம் பார்த்து சிவனே என்ன தானம் நான் உன்னிட்ட தான் என்ன நான் உன்னோட தானம் தான் செய்கிறேன். எல்லா விஷயமும் உம்முடைய செயல்பாடாக இருக்கும். அப்போ அவரை இருந்து நீங்கள் தியானம் காலமாக அதாவது நீங்கள் இந்த சிவனை அடையிறதுக்கு என்ன வழிந்தீங்க, இந்த உலகத்தில் ராஜராஜ சோழன், ராஜாதிராஜன், ராவணன், சிலர் ராமர் எல்லாம் ஆட்சிக்கு வந்தது வந்து திருமூலர்கள் ஒரு டைமுக்கு வருவினும். அந்த டைமில் நீங்கள் தியானம் பண்ணி கொண்டிருக்கீங்க, அந்த தியானம் பண்ணினவர்கள்ட்ட கிடைச்ச பதவி இல்லை, இந்த பதவி சிவனை எல்லோரும் அடையலாம், சிவனை எல்லோரும் கும்பிடலாம், தீ மிதிக்கலாம், கற்பூர சட்டி எரிக்கலாம், காவடி எடுக்கலாம். அவர் சிவன் சொல்லலை, சிவனை எல்லோரும் பூசையும் வைக்கலாம். அவர் கங்காதேவியை தலையக்க வச்சுக்கிறார். ஏன்னு சொன்னால் எங்களை புராணம் சொல்லி கொடுக்குது கள்ள பொஞ்சாதியை வச்சுக்கிறாங்க, இல்லை பொறுமையாக தலைக்கு தண்ணி ஊற்றுங்க. எல்லா விஷயத்துலேயும் அவர் பொறுமையானவர். எவன் எந்த தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கணுமோ சிவனை சொல்லாமல் வழிபட மாட்டேனும். அதனே நான் சொன்னேன், சிவன் சிவன்ற பேர்களை எல்லோரும் மாற்றிட்டு வரையணும். எங்களோட இலங்கையில் மாமங்க ஈஸ்வரர் மாமங்க பிள்ளையார் ஆக்கி வச்சு மாமாங்க பிள்ளை மாமாங்க கழுதாவளை, அதாவது பிள்ளையார் சிவம்பிலிங்கத்தை வழிபட்ட தளம்தான் கழுதாவள பிள்ளையார். அது கழுதாவளை சிவம்பிலிங்கம் புங்குடியில் இருக்குது. கண்ணியம்மாள் 9 ராஜகோபுரம், 500 தூண், அது வந்து கண்ணகி அம்மாண்ட ஆலயம் ஒழிய ராஜராஜன் சொல்லி ஆற்றிய அம்மாவில்லை. இந்த காசுக்கு தைக்கிற மாதிரி கோயிலை வச்சுருக்கலாம், நான் வேணாம்னு சொல்லலை. அங்கே எல்லாத்துக்குள்ளேயும் சிவன் இருப்பார். நீங்கள் என்னென்ன தலங்கள் வச்சு வழிபடுறீங்களோ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறார். இப்போ புறம்பா இந்த எங்களோட இலங்கையில் சிவலிங்கத்தை இடிச்சுட்டு புத்தர் சிலையை வைக்கலாங்கன்னு சொல்லி பிரச்சனை வரும். நான் சில சாமிமாருக்கு சொல்லுவேன், இலங்கையே ராவணன்ற பூமி, அடிநுனி தெரியாத பூமி, எந்த நாடும் அசைக்க இல்லாத ஒரு சிவபூமி. அந்த இதில் நீங்கள் அரச மரத்துக்குள்ள உருவத்தை வச்சானே, வேப்ப மரத்துக்குள்ளே வச்சானே, அது சிவபூமி. நீங்கள் சிவனை யாரும் தூக்கணும் கொள்ளணும் எடுக்கணும். அதுலேயே பிரசித்தம் பெற்ற பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்கள் இருக்குது. முன்னீஸ்வரம், திருக்கேரிஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், கொக்கட்டுச்சோல தாந்தோண்டீஸ்வரம், அதே மாதிரி முல்லத்தீவிலையும் இருக்குது தாந்தோண்டீஸ்வரன், நகுலேஸ்வரம், கேரீஸ்வரம், அஞ்சீஸ்வரம். சிவனுடைய பாதத்திலிருந்து ஒளிபட்ட இடம்தான் சிவனொளி பாதம். அல்ல ஒரு காலத்தில் அதை அந்த அவற்ற ஒளி இவற்ற ஒளின்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லிட்டு போங்க. உங்களை சொல்கிற நாக்கு எல்லாத்தையும் நீங்கள் செய்துட்டு போவோங்க. 3 தலைமுறை தான் வாழ்வீங்க. ஆனால் சிவனை கும்புறவங்கள் மறுபுறப்பு 21 பரம்பரை வாழ்வாங்க, வாழ்ந்தோன்னு தான் இருக்கிறாங்க. அடியோடு நம்மளை நான் அழிக்கல. ஒருத்தன் வந்து சொல்லட்டும் பாவம், நான் இன்னதாம் இன்ன மொழி தான் இன்ன இனம் தான். இப்போது வந்து இலங்கையில் இருக்கிற ஈஸ்வரன், அதாவது அந்த பஞ்ச ஈஸ்வரங்கள் பற்றி எல்லாமே சொல்லியிருந்தீங்க. அடுத்து வந்து இலங்கையில் இருக்கிற முருகன் கோவில்களில் வந்து ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால் எப்போதுமே அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற செல்வச்சன்னதியான் திருக்கோவில். இந்த செல்வச்சன்னதியான் திருக்கோவிலிருந்து வேலெடுத்து சென்ற உங்களுடைய அனுபவங்கள் பற்றியும் நீங்கள் யாத்திரைகள் பற்றி எல்லாமே சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக இந்த செல்வச்சன்னதி முருகன் கோவிலினுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்க. என்னடாங்க என்ன சிறப்புண்டா, அவங்க 7 தலைமுறை வாழ்ந்துட்டாங்க. இப்போ அவங்களோட மக்கள்கிட்ட மகன் மாற்ற மக்கள் தான் இப்போ இந்த கோவில் நிர்வாகத்தை நடத்துகிறாங்க. ஆனால் எந்த நேரமும் 3 நேரம் சாப்பாடு, கஷ்டப்பட்டவன் பிள்ளையே தாய் தப்பனும் அங்கே வந்து கிடக்கு. கஷ்டம் இல்லாத தாய் தப்பனும் அங்கே வருங்கலைன்னு சொன்னால் சில பேர் சொல்லிடும் தாய் தப்பன் இழந்தவங்களாம இல்லை, அது சொர்க்கம் கைலாசம்னு தான் சொல்லலாம். மனிதர்கள் போய் இருக்கக்கூடிய இடம், எத்தனையோ தளங்கள், பெரிய பெரிய தளங்கள் இருக்குது, நிர்வாகம் சரியில்லை. அங்கே வந்து யாரும் அரேஞ்ச் எந்த நேரமும் பூஜை கையெடுத்து கும்பிடலாம். செல்வச்சென்னதி வந்து எல்லா வளத்திலையும் புறங்கெல்லாம், குளிக்கெல்லாம், முழுகெல்லாம், சாப்பிடலாம், எல்லா வசதியும், சகல மனிதனுக்கு தேவையான சகல வசதியும் முருகன் தந்திருக்கிறான்.
இதை விட செல்ல சென்னதியான பற்றி என்ன சொல்லுவோம்? அந்த ஆற்றில் கூட எழுதியிருக்கும், எந்நிதியும் தரும் செல்வ சென்னதியான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்க. சகலம் இன்பம் துன்பம் கஷ்டம் மேடு பள்ளம் தாய் தப்பன், அதாவது எங்களோட முதியோர்கள் முதியோர்களை கண்ட அதுக்குண்டு ஒரு நிலையம் இருக்கு, சேர்த்து விட்டுவாங்க. தாய் தப்பன் பிள்ளையில பார்க்காத தாய் தப்பன் பிள்ளையல் இல்லை, தாய் தப்பனை பார்க்காத பிள்ளைகள் பிள்ளைகள் இல்லை, அவர்கள் தமிழர்களாகவும் இருக்க மாட்டார்கள். தாய் தப்பன் இந்த செல்ல சென்னையிலாம் நான் போய் கிடப்பேன். சொர்க்கம் முருகன் சிவனோட பேசுவேன், நல்ல தூக்கம், எல்லா வசதியும் இருக்குது. என்னை கண்டாலே அங்கே நிர்வாகக்காரராக இருந்தானே கோயில் அன்னதானம் மடங்கள் வச்சுருக்கிறதுலாம் சாமி வாராரண்டு தனி இடம் அப்படி ஒரு கொள்கையில் இறைவன் வச்சுருக்கிறான். வேல்சத்துக்காக இல்லை, வாசிக்காக இல்லை, விசுவாசத்தோடு மனமுருகித்தான் நான் வேல் கொண்டு போகிறேன். இந்த வேல் எல்லாரும் தூக்கலாம், எனக்கு பின்னுக்கு நிறைய வேல்கள் வரும். இந்த புனிதமான தளத்திலேருந்து புனிதமான வேல் போதும்னு சொன்னால், எனக்கு ஒரு ஜெர்மன்லேருந்து ஒரு அம்மா தொடர்புக்கு வந்தால், ஐயா நீங்கள் வேல் கொண்டு போகிற சாமியாரோட பேசுகிறோன்னே அதே சந்தோஷம். அந்த வேல் வெற்றி வேல், அந்த வேல் கையில் எடுக்கிற அந்த தருணம் எப்படி இருக்கும் ஐயா? சிவன் நினைச்சிட்டாரம்மா என்ன கும்பிடலாம்னு பேர்ந்து, அதுக்கு பிறகு வேல் சூலாய் சூலாயுதம் உலகம் பூரா பரவி கொண்டிருந்த கொரோனா நோய், உலகம் பூரா கொரோனா நோய் அற்று போகணும்னு சொல்லி எனக்குள்ள சிவன் பூந்து இந்த பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்களுக்கும் வேலும் சூலாயுதம் கொண்டு கிரிவலம் பாத யாத்திரை போய் வந்தான். ஸ்ரீநகர் துக்கியம்மன் கோயிலில் இருந்து திருக்கேதீஸ்வரம் மன்னர், யாழ்ப்பாணம் நகுலேஸ்வரம், முல்லைத்தீவு கொக்கட்டச்சோலை தாந்தோண்டீஸ்வரம், திருவோணமலை கோணேஸ்வரம், திருப்பி மட்டக்கிளப்பில் கொக்கட்டச்சோலை தாந்தோண்டீஸ்வரம், முன்னீஸ்வரம், அது அது அந்த கையோடு சிவனொளி பாதம் இல்லை, இதெல்லாம் யார் போக வச்சு சுடலையல் சவக்காலையல் தெரு தெருவாயெல்லாம் கிடந்து போனான். எனக்கு ஒரு நோய் இல்லை, என்ன நான் சிவன்கிட்ட என்ன தானம் பண்ணிட்டு தான் இன்றைய நாளுக்கும் வந்திருக்கேன். சிவனை எல்லாரும் கும்பிட கும்பிட வேணும், யாரும் கும்பிடக்கூடாது இல்லையம்மா, சிவனைத்தான் கும்பிடணும். ஆனால் சிவன் அவன் இவன் சிவன் சிம்மா, இந்த சினிமா இதெல்லாம் வந்து சிவனை வச்சு படம் இல்லாமல் எடுக்கிறது, சிவனை பற்றி சொல்கிற அளவுக்கு யாருக்குமே நடுமுதுகில் கல்சியம் இல்லை. கல்சியம் உள்ளவன் தான் சிவனை கும்பிடுவான். உண்மையான மனிதர்களாக பூலோகத்தில் வாழவேணும்னு சொன்னால், இந்த அடியை உங்கள் எல்லோரையும் கேட்பது ஓம் நம சிவாண்ட மந்திரம் சிவனை கும்பிடுங்க. என்ன எல்லாரும் கேட்பணும், ஐயா உருத்ராட்சம் அணியலாமா? சிவலிங்கத்தை வச்சு வழி பெண்கள் உருத்ராட்சம் அணியலாமான்னு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. உருத்ராட்சன்றது வந்தோமா, தேவர்களா அசுரன் சித்திரவதை செய்யக்க சிவன் பார்த்துட்டு அழுத கண்ணீர் துளி, அது கையில் இங்கே தான் இருக்குது நேபாளில், மற்றது எங்களோட யாழ்ப்பாணம் இலங்கையிலையும் இருக்குது முன்னீஸ்வரம் புத்தளத்தில். நான் அந்த அங்கே அங்கே சாப்பிட்டது நீலப்பழம், இங்கே சாப்பிட்டது சிவத்தப்பழம். சக்தி சிவன் தான், என்னத்தை உருவாக்கினாலும் சிவன்ட படைப்பில் நீங்கள் என்னதை சாப்பிட போகிறீங்க, மாம்பழம் சாப்பிட போனாலும் அதுலேயும் ஆணும் பெண்ணும் இருக்குது. எந்த உருவத்தை எடுத்து பார்த்தாலும் வெத்திலையில் எடுத்து பாருங்க ஆணும் பண்ணுங்க இருக்கு. சிவனின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவன் இல்லை. அதுக்காக படம் ஓடக்கூடாது, எல்லாரும் சிவனை கும்பிடுங்க. சிவனின்றி அணுவும் அசையாது. இன்றைக்கி நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கிறேன், எல்லா நாட்டுக்கும் எல்லா நாட்டுக்காரரும் வேவு கடையில் தாக்கி அழிக்கலாம், எத்திரையோட அழிஞ்சு கொண்டிருக்கு. அங்கெல்லாம் சிவலிங்கங்கள் அழிகிற நாடுகளில் சிவலிங்கங்கள் தானுங்க உருவாகுது, சிவலிங்கங்கள் தானே கிளறு கிளறு எடுக்க வருது. ஆனால் இலங்கையை இந்த நாட்டுக்காரனும் அணுவால் அடிக்கல, அதான் சொல்லுவாங்க சிவன் இன்றி அணுவும் மசியாண்டு. சிவன் இலங்கை ஒரு சிவபூமி, பொக்குள் கொடி உறவு இந்தியாவோடு சம்பந்தப்பட்டது. இந்தியாவும் இலங்கையும் உலகம் பூரா இருக்கிற மக்கள் வந்து தங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு சந்தோஷப்படுத்திட்டு போகிறதுக்கு தானே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வரையும். இயற்கையான காற்று, இயற்கையான மலை, நான் பேசிட்டு போக 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 ஞானம் பெறும்மொழிய கேள்விக்கும் முறைவன் ஞானம் தாரான். கேள்வியில் எனக்கு பிடிச்சி கொண்டது ஓம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்ன்றா சிவனுடைய சயின் கடைசி முதலும். தென் நானுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் முறைவா போற்றி, இன்பமே சூழ்க எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ்க. ஓம் நம சிவா ஓம் சக்தி அரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் முருகப்பெருமானே போற்றி, ஓம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி,
வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, உம்மை அடிபணிந்து வணங்குகின்றோம். நீரே சச்சிதானந்தம் மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராயாவும் அறிந்தவர் நீரே. பரந்த மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் எங்கள் எல்லோருக்கும் நல்குவீர்களாக. உள்ளத்தை ஆன்மீக ஆற்றல தந்து தீய வேட்கைகளை எதிர்க்கவும் மனதை வெல்லவும் அருள்வீர்களாக. ஆணவம், காமம், துராசை, கோபம், பொறாமை, வெறுப்பு இவற்றிலிருந்து எங்கள் எல்லோரையும் விடுவிப்பீர்களாக. தெய்வீக இயல்புகளை எங்கள் இதயத்தில் நிரப்புவீர்களாக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உண்மையே காண்போமாக. உமக்கே சேவை செய்வோமாக. எப்போதும் உண்மையே நினைவு கொள்வோமாக. உமது நாமமே எங்கள் உதடுகளில் ஒலிக்கட்டும். உம்முடமே நாங்கள் உறுதியுடன் என்றென்று நிலைபெறுவோம். எல்லா நாட்டவர்களும், எல்லா மதத்தவர்களும், எல்லா மனிதர்களும் இந்த மந்திரத்தை, எல்லாருக்காகவும் எல்லாருக்கும் பொதுவான மந்திரத்தை அனைவரும் கேட்டு மகிழ்ந்து நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த அடியனுடைய வேண்டுதல். நன்றி, வணக்கம். திருச்சி டம்பளம். கௌதர்பார், சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள். பசு போல தூய்மையானது கௌதர்பார். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன், அசந்தேன்.